வெல்கம் டு மை கியூட்டி சேனல் ஜெய்சிகா வேர்ல்ட். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ப்ரெக்னென்ட்டாக நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு நம்ம ஹவு டு கன்சீவ் வித் PCOS, அதாவது நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்கவங்க எப்படி கன்சீவ் ஆகலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் PCOS? PCOS அதாவது நீர்க்கட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் PCOS காமனாக நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ல PCOS ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உடனே அவங்களுக்கு PCOS அப்படின்னு நினைச்சு கன்ஃபார்ம் பண்ணி ஒரி பண்ணிக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது, ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு மட்டும் PCOS ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா PCOS என்கிறது ஒரு சிண்ட்ரோம், அதாவது ரெண்டு இல்லைன்னா மூணு ஃபியூச்சர்ஸ் சேர்ந்து வர்றது தான் PCOS. ஸோ எதெல்லாம் வச்சு இந்த PCOS ப்ராப்ளம் இருக்குதுன்னு டிசைட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், பீரியட்ஸ், அதாவது பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இல்லாமல் இர்ரெகுலராக இருக்கும். நெக்ஸ்ட், பிளட் டெஸ்ட், அதாவது பிளட் டெஸ்ட்டில் மேல் ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கும். தேர்டு, ஸ்கேன், ஸ்கேனில் சிஸ்ட் மாதிரி தெரியும். இந்த மூணில் ஏதாவது ரெண்டாவது இருந்தால் தான் உங்களுக்கு PCOS ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஸ்கேன் மட்டும் வச்சு பயப்படாதீங்க. ஏன்னா 30% லேடிஸ்க்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் PCOS ப்ராப்ளம் தெரிய தான் செய்யும். இப்போ உங்களுக்கு நீர்க்கட்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கன்சீவ் ஆக முடியுமா, இதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். கேன் ஐ கன்சீவ் நேச்சுரலி வித் PCOS? நிறைய பேருக்கு, அதுவும் நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்கு வர காமன் டவுட்ஸ்ல ஒன்று, இந்த PCOS ப்ராப்ளம் இருந்தால் கன்சீவ் ஆக முடியாதா, இந்த டவுட் காமனாக வரும். இதுக்கு நான் இப்போ ஆன்சர் சொல்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, PCOS ப்ராப்ளம் இருந்தாலும் கன்சீவ் ஆகலாம். 50-70% லேடிஸ்க்கு PCOS ப்ராப்ளம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம், மற்றவங்களுக்கு அவ்வளோவா ப்ராப்ளம் இல்லை. ஃபர்ஸ்ட், PCOS ப்ராப்ளம் இருந்தால் இந்த ரெண்டு விதமாக நம்ம இதை பார்க்கணும். நீங்கள் குண்டாக இருக்கீங்களா, லீனாக இருக்கீங்களான்னு பார்க்கணும். நிறைய பேருக்கு, மேக்ஸிமம் 70% ஆஃப் லேடிஸ்க்கு PCOS இருக்கிறவங்க குண்டாக தான் இருப்பாங்க. லீனாக இருக்கிறவங்களுக்கும் PCOS ப்ராப்ளம் வரும், அவங்களுக்கு வரவே வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது. குண்டா இருந்தால் கொஞ்சம் அதிக பாதிப்பு இருக்கும். ஸோ அதை நீங்களே கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சீக்கிரமாக ரெக்டிஃபை ஆயிரும். ஸோ குண்டா இருக்கிறவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு சிம்பிளஸ்ட் வே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும். ஏன்னா வெயிட் ரெடியூஸ் ஆனாலே இந்த PCOS ப்ராப்ளம் குறைய ஆரம்பிச்சிரும், நம்ம உடம்புல சேஞ்சஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அதுக்கு தான் PCOS ப்ராப்ளம் இருந்து நீங்கள் குண்டா இருந்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் கிட்ட போனால் உடனே நீங்கள் ஒல்லி ஆகுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப சடனாக ஒல்லி ஆகணும் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. உங்கள் வெயிட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் காட்டினாலே போதும், உங்கள் உடம்புல அதுவே மாடிஃபிகேஷன் ஆயிரும். நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும், எக் க்ரோத் எல்லாம் நல்லாவே இருக்கும். இதுவே உங்களுக்கு ஃபர்டிலிட்டிக்கு நல்ல சான்சஸ் கிடைக்கிறதா இருக்கும். நெக்ஸ்ட், ஒய் உமன் வித் PCOS டு நாட் கன்சீவ்? ஏன் PCOS ப்ராப்ளம் இருந்தால் கன்சீவ் ஆகிறது லேட் ஆகும்னு சொல்கிறாங்க, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை தெரியணும் அப்படின்னா மொதல் ஃபர்டிலிட்டி எப்படி நடக்குது, இந்த PCOS ப்ராப்ளம் இருந்தால் ஃபர்டிலிட்டியில் என்ன ப்ராப்ளம் வரும், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை வந்து நான் இப்போ கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விதத்தில், இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா கவனமாக கேளுங்க. ஏன்னா மந்த்லி ஒன்ஸுக்கு தான் எக் ரிலீஸ் ஆகும். PCOS ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த கரெக்ட் டைமில் எக் ரிலீஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி எப்படி நடக்குது, இந்த PCOS ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஏன் கன்சீவ் ஆக லேட் ஆகுதுன்னு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். மந்த்லி ஒன்ஸ் எக் ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸ் ஆன எக் உங்கள் டியூப்பில் போய் செட்டில் ஆகி வெயிட் பண்ணும். அந்த டேவை தான் ஓவலேஷன் டேன்னு சொல்கிறாங்க. அந்த டே காண்டாக்டில் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேர்மும் எக்கும் ஜாயிண்ட் ஆகி பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த PCOS ப்ராப்ளம் இருந்தால் அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். ஸோ டைமுக்கு எக் ரிலீஸ் ஆகாது, அவங்களுக்கு ஓவலேஷன் டே சரியாகவே தெரியாது. ஸோ ப்ரெக்னென்சியோட சான்சஸ் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த PCOS ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது, இதை வந்து எப்படி நீங்கள் சரி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஹவு டு ஓவர் கம் திஸ், இதை ரெண்டு ஸ்டிப்ஸ் மூலியமாக நான் சொல்கிறேன். அந்த ரெண்டில் நீங்கள் சில மாடிஃபிகேஷன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சீக்கிரமாக இந்த PCOS ப்ராப்ளம் லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா தானாகவே சரியாயிரும். ஃபர்ஸ்ட், சேஞ்ச் லைஃப் ஸ்டைல்.
உங்க வெயிட்டை கொஞ்சமாவது ரெடியூஸ் பண்ணணும். அப்படி பண்ணாலே எக் கரெக்டாக ரிலீஸ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், 90 kg இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 7-10 kg ரெடியூஸ் பண்ணாலே போதும். அப்படி ரெடியூஸ் பண்ணா யூ ஃபீல் எனர்ஜெட்டிக், அதுவே எக் ரிலீஸ்க்கு நல்ல சான்சஸ் இருக்கும். இது மாதிரி நீங்கள் வாக்கிங் அது மாதிரி லைட் எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் டிப்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டயட். இது காமனாக எல்லா டாக்டர்ஸும் இதை தான் சொல்லுவாங்க. உங்கள் பாடிக்கு தேவைப்படுற கலோரியை மட்டும் சாப்பிடணும். நீங்கள் அதிகமாக கலோரி இன்டேக் பண்ணனால தான் உங்களுக்கு வெயிட் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போது அந்த கலோரி கம்மியாக எடுக்கணும். நீங்கள் சாப்பிட்ற கலோரிக்கு ஏற்ற மாதிரி பாடிக்கு ஒர்க் அவுட்டும் கொடுக்கணும். அதாவது நீங்கள் நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பாடி வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வீட்டு வேலை அல்லது ஏதாவது ஒரு ஒர்க் நீங்கள் உங்கள் பாடிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப உங்கள் கலோரி எல்லாம் பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். அப்படி பண்ணுறப்ப நீங்கள் சாப்பிட்ற கலோரி எதுவுமே உடம்புல தங்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெயிட்டில் வந்து சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும். இதையும் உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறனால இது மூலியமாகவும் உங்கள் எக் ரிலீஸ் ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. இந்த 2 டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், PCOS ப்ராப்ளம் தானாகவே சரியாக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட், எல்லாருக்கும் ஒரு காமன் டவுட், இந்த PCOS ப்ராப்ளம் அதாவது இந்த நீர்க்கட்டி பிரச்சனை எனக்கு மட்டும் எதுக்கு வந்திருக்கு? உங்களுக்கு மட்டும் வர்றதில்ல, நிறையா பேருக்கு வருது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட 4 சேஞ்சஸ்னால தான் மெயினாக வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது PCOS ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கும் வரலாம். செகண்டு ஒபிசிட்டி, நீங்கள் வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு வரலாம். தேர்டு லைஃப் ஸ்டைல், நீங்கள் தேவையில்லாத கலோரிக்கு ஏற்ற சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இது மாதிரி வரலாம். ஃபோர்த் ஏஜ் ஃபேக்டர், உங்கள் ஏஜ் வந்து 15-30 இயர்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த ஏஜ்னாலேயும் உங்களுக்கு வரலாம். ஸோ இந்த காரணத்தினாலலாம் உங்களுக்கு PCOS ப்ராப்ளம் வரலாம். ஸோ உங்களுக்கு மட்டும் இந்த PCOS ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. இந்த PCOS ப்ராப்ளத்தை நீங்கள் சீக்கிரம் சரி பண்ணிடலாம் நேச்சுரலாகவே. நெக்ஸ்ட்டு, உங்களுக்கு PCOS ப்ராப்ளம் இருந்தால் என்ன மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக இது வந்து இன்ஃபர்டிலிட்டி தான் காட்டும். அதுக்கப்புறம் உங்கள் மூட் சேஞ்ச் ஆகும், கோவப்படுவீங்க, சேடாக இருப்பீங்க, பிம்பிள்ஸ் வரும், ரொம்ப லேசியாக இருப்பீங்க, அடிக்கடி வந்து யார்கிட்டயா சண்டைப்படணும்னு உங்களுக்கு தோணும், ஹேர் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும், உங்கள் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும், ஸ்டொமக் பெயின் வரும், மேலோட பர்டன்ஸ் அதாவது ஹேர் எல்லாமே உங்களுக்கு திக்காக ஆரம்பிக்கும், பீரியட்ஸ் எல்லாமே இர்ரெகுலராக இருக்கும். இது மூலியமாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுக்கு PCOS ப்ராப்ளம் இருக்குன்னு. இப்படி இருக்குன்னா தயவுசெய்து டாக்டர்கிட்ட போய் பாருங்கள். கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நேச்சுரலாகவே இதை சரி பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ மூலயமா PCOS-னா என்ன, PCOS இருக்கிறவங்க கன்சீவாக என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு எதுவும் உங்களுக்கு இந்த சம்மந்தமாக டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.